காலையில் எழும்போதே நாமஜபம் செய்துவிட்டு எழ வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்புள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைக்கும் வணக்கம். இந்த சங்கத்திற்கு தமிழ்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தொடுசிறார்கள் வீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். நான் வந்த என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் காலை எந்திரிக்கும் போதே அகத்தீசா, முருகா, பதஞ்சி முடிவா, ராமலிங்க சாமிகள், மாணிக்க வாசகா, அருணிநாதா என்ன ஒரு பார்வை போகிறப்பான். எதுக்கே நகன் நீ பெற்ற பேர் பற்றி அடியன் பெறப்போ அதுக்கு அருசி இருப்போம். இதான் கேட்டேன். காலையை விழுந்து வணங்குவேன். முருகா, எனக்கு பாவியை காப்பாற்று தாயி. நான் பாவிதானப்பா, எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனால் உன் திருவடி பூசிக்கிறது வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆகவே என்னை ஏற்ற உச்சின்னு வணங்கியிருக்கோம். காலை எந்திரிக்கும் போது விழுந்து வணங்கி தான் திருப்போம். அப்புறம் பத்து நிமிஷம் சொல்லுவோம். அப்புறம் ஒரு பாடல் சொல்லுவோம். காப்பானா கருவுறாக போகிறாரு அந்த பாடல் சொல்லுவோம். எந்திரிக்கும் போது அகத்தீசா நந்தீசான் திருப்போம். அப்போ ஆசானுடைய பாதத்தை வணங்குவோம், தொட்டு வணங்குவோம். பிறகுதான் என்னுடைய அடுத்த நூல் படிப்போம். ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் திருக்குறள் படிப்போம், திருக்குறள் படிப்போம், திருக்குறள் படிப்போம். ஒரு பத்து நிமிஷம் படிப்போம். படிச்சுட்டு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஓ மகாச்சி சாயமா சொல்லுவோம். பேசி அவர் நாம சொல்லிகிட்டே இருப்போம். இதுதான் எந்தவுடைய வேலைக்கு. அப்புறம் உன் கடமை செய்வோம். நான் வியாபாரம் செஞ்சுருக்கேன், தொழில் செஞ்சுருக்கேன். ஆக என்ன செய்தாலும் போகும்போது வரும்போது அகத்தீசா அகத்தியாக சொல்லிட்டு போவோம். இதான் அனுபவம். என்ன அவ்வளோ கடை இவ்வளோ லெகுவா எளிய முறையில். ஆனால் செய்வ உடம்பு இருக்கணும். செய்வோம் தான் சாப்பிடும், வேற ஒன்று சாப்பிடும். கஞ்சி குடிப்போம். இப்போ தான் ரொம்ப நெருக்கடியான உணவு. இப்போ ஒரு ரெண்டு மாதமாக கஞ்சி, வெறும் கஞ்சி தான். அதான் ஒரு மச்சாத்து கொஞ்சம் சாப்பிட்லாம். அதான் அதுக்கு மேலே உடனே சாப்பிடக்கூடாது. சட்டம் அதுப்போம். ஏயா போட்டு பட்டினி போட்டேன்னா கொஞ்சம் துபரி எரிச்சு அதெல்லாம் பற்றி போட்டுக்கிட்டார். ஏ எனக்கு தான் அந்த உணவு மட்டை விட்டுக்கூடாது. விரும்பினா அட்டை கொஞ்சம் சாப்பிட்லான்னு, யாரும் சாப்பிட்லான்னு, மாதவன் சாப்பிட்லான்னு அவர் ஒத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு முருகாந்த் பக்கத்தில் இருந்தார். அவர் நான் விளையாட்டேன். அவர் ராமகோபுரம் கேட்டேன். ஏயா வார வாரம் வந்துட்டு மாதம் வாரம் வந்துட்டுருக்கேன். ஏன் என்ன போட்டுருக்காரு ரெகுலாதிரி கேட்டேன். இன்னும் வயசு வரட்டுருந்தார். அப்போ ஊர் கேட்டேன், பூபதி கேட்டேன். பூபதினா பூபதி அரசாங்கம் நடத்தும், அரசு நடத்தும். அவர் கேட்டேன் எனக்கு பிள்ளைக்குட்டி கரெக்டார். அடுத்தது ஆக ராஜ்யம் கேட்டேன். எனக்கு வேற யாரும் ஊருக்கு போராட்டார். ஆக அடிப்படை எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. கொள்கை பிடிச்சிருக்கியா? ஆனா கஞ்சி நெஞ்சி உரம் இல்ல. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.